ஹே கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாக வந்து என்னால் வீடியோ போட முடியல. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கோவிட் வந்ததுனால ஃபேமிலியில் வந்து கோவிட் வந்ததுனால வந்து கொஞ்சம் டஃப் டைமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ரெக்கவர் ஆகிட்டு நான் கிட்ஸை கூட்டிகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாக தேங்க் காட் நான் கிட்ஸை கூட்டிகிட்டு கத்தார் வந்திருக்கேன். இப்போ தான் கிட்ஸுக்கு வீசா கிடச்சி. அண்ட் இங்கே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா என் 10 டேஸ் ஹோட்டல் குவாரண்டைனில் இருக்கையில் ஃபர்ஸ்ட் டே, 5th டே அண்ட் 9th டே வந்து கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ 9th டே டெஸ்ட்டில் வந்து எனக்கு ரியாக்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. அதனால வந்து எகெயின் என்னை வந்து ஐசோலேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க, என்னையும் கிட்ஸையும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கனால தான் வந்து என்னால் வீடியோஸ் போட முடியல. ஸ்ட்ராங்காக இருங்க, எல்லாருமே இதை ஓவர் கம் பண்ணுவோம். எல்லார் வீட்லேயும் ஒரு டஃப் கேஸ் இருக்குது, எல்லார் ஃபேமிலிலையும் ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குது. யாருமே வந்து உண்மையாக ஹாப்பியாக இல்லை, எல்லாருமே எதுவும் ஒன்றுதான் கோத்ரூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ டுகெதர் வி வில் வின் கோவிட். ஸோ அது ஒன்று தான் என்னோட தைரியமும். மிச்சப்படி எனக்கு கொஞ்சம் கால் ஃப்ராக்சர் வேறு ஆயிருக்கு. ஸோ அதனால் என்னால் பெருசாக வீடியோஸ் இன்னும் ஒரு 1 மந்த்க்கு கூட போட முடியுமான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட்டு சரி, ஒரு வீடியோவும் போடாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் ஆகுது சொல்லலாம் அப்படின்னு மனசுக்கு தோணுச்சு. ஸோ ரியலி பி பாசிட்டிவ். எல்லா இந்த கொரோனா வந்து சீக்கிரமாக ஒழிஞ்சு நம்ம எல்லோரும் திருப்பி மறுபடியும் ரொம்ப ஹாப்பியாக எல்லா இடத்துக்கும் சந்தோஷமாக போகணும், நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் காட்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் டெய்லி. ஸோ கவலைப்படாதீங்க, பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அது மட்டும்தான் இப்போது நம்மக்கிட்ட இருக்க ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன். ஸோ அண்டில் ஐ போஸ்ட் மை நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர் அண்ட் பாய்.